வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இப்போ ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இந்த தவறுகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி முதல்ல வீடியோவை வெளியிட்ட நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்களை இப்போ கைது செய்ய போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்த தமிழ்நாடே உலுக்கியிருக்க பாலியல் வன்கொடுமை வழக்கில் திருநாவுக்கரசு, சபரி, சதீஷ் மற்றும் வசந்த்ன்னு நாலு பேரை கைது செஞ்சுருக்காங்க. இந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனை கடந்த 7 வருடங்களாக நடந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. இந்த நிலையில் நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி இதுல பல உண்மைகளை கண்டுபிடிச்சு முதல்ல வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு. இப்ப இந்த பிரச்சனையில சென்னை சைபர் கிரைம் போலீஸால நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்கள் கைது செய்யப்பட போறதா இப்ப ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த பொள்ளாச்சி வன்கொடுமை பிரச்சனையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா பல செய்திகளையும் வீடியோக்களையும் நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்கள் வெளியிட்டு இருந்தாரு. இதன் காரணமா சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தன்னை இந்த விஷயத்துல சம்பந்தப்படுத்தி தன்னுடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தினதா நக்கீரன் ஆசிரியர் கோபால் மீது போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருந்தாரு. இதன் காரணமா இப்ப சென்னை சைபர் கிரைம் போலீஸ் நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த வழக்கு விஷயமா கோர்ட்ல வந்து ஆஜரானு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இதன் காரணமா இப்ப நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்கள் எப்ப வேணாலும் கைது செய்யப்படலாம் பேசப்படுது. மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.